வெல்கம் டு விசஸ் விலாங் எ ஹோம்மேக்கர்ஸ் டைரி. சாய்பாபாவோட தர்ஷன் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்த உடனே இன்னும் ரெண்டு நாள் அங்கேயே இருந்து சாயோட அந்த கூல் பிளிட்ஸை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு மனசு நினச்சாலும் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டதால் மனசே இல்லாமல் ஏர்போர்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஷிரடியில் நாங்கள் மட்டும்தான் அப்படி ஃபீல் பண்ணுறோன்னு நினச்சான்னா ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற அத்தனை பேரோட முகத்திலும் அந்த ஃபீல் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ஏர்போர்ட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த சமயத்தில் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த லேடி ஒருத்தருக்கு லோ ப்ரெஷர் ஆகி ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. உடனே ஏர்போர்ட் டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃப்ரீ ஏர் வேணுங்கிறதுக்காக லாபியில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே ரிலாக்ஸராக உட்கார வச்சாங்க. ரிட்டர்னிங் ஃப்ளைட் 1 hour லேட்டுன்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஏர்போர்ட்குள்ளே இருந்த அந்த ஸ்நாக்ஸ் பார் எல்லாம் பார்த்த உடனே டாக்டர்ஸ்க்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க உள்ளே போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லாஸ்ட் ஃப்ளைட்டு வர சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் போகிறதுக்கான லேடர்ஸ், ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூயல் சப்ளை செய்ய வேனு, கார்பேஜ் எடுத்துக்கிறதுக்கு வேனுன்னு லைனாக போக ஆரம்பிச்சிது. நாங்கள் பரவரப்போ எங்களுடைய திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபியூல் எனக்க ரெடி ஆகிட்டு இருந்தப்போ தான் ஒரு பியூட்டிஃபுல்லான அம்பர்லாவை நோட் பண்ணோம். அந்த அம்பர்லா வச்சுட்டு இருந்த கேர்ள் வந்து எங்களுக்கு ஃபெமிலியரான கேர்ளு. அதனால் நான் வந்து அந்த அம்பர்லாவை அந்த கேர்ள்கிட்ட ஃப்ளைட்டில் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் சார் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்பர்லாவை வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் பெட்டர் வந்து இந்த டெஸ்கில் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அந்த அம்பர்லாவை அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்டேயே கொடுத்துட்டு எங்களுடைய அந்த க்யூவை வந்து கண்டினியூ பண்ணணும். ஃப்ளைட்டு சேஃபாக லேண்ட் ஆகிறத வீடியோ எடுத்தாச்சு. அந்த டைமில் ஏர் பஸ்ஸும் வந்துச்சு. ஏர் பஸ்ஸில் இடம் இல்லாததுனால சிலர் வந்து நடந்து போய் ஃப்ளைட் ஏறிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட் வாஸ் அ ஹாப்பி மொமெண்ட் இன் மை லைஃப். அதனால் நான் என் டாட்டர்கிட்ட நான் முன்னால் நடந்து போகிறேன், நீ என்னை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன். என் டாட்டர் ஃபன்னியாக கமெண்ட் பண்ணிகிட்டே அந்த ஏரியா பூராவையும் ஷூட் பண்ணான். ஏரியா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. போகமா போகமா. யூஸ்வலாக ஏர்போர்ட்குள்ளே அந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க. ஷிரடி வந்து சின்ன ஏர்போர்ட், ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் வந்து போகிறதுனால அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எனக்கு முன்னால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கேஷுவலாக வாக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் லக்கேஜ் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ளைட்டுக்கு முன்னால் போய் போஸ்ட் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் ஃப்ளைட்டு ஏறி ஃப்ளைட்டுக்கு முன்னால் இருந்த பைலட் கோ பைலட் இவங்களை எல்லாமே வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் எல்லோரும் செட்டில் ஆன உடனே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத வீடியோ பண்ண ஆரம்பித்தாச்சு. லேண்ட்லேருந்து ஃப்ளைட்டு ஏரில் ஃப்ளை ஆகிற அந்த டைமில் ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஃப்ளைட்டில் எப்படி சீட் பெல்ட் போடணும், எமர்ஜென்சி டைமில் பேரஷூட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டெமோ பண்ணாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் பேசஞ்சர்ஸ் அவங்கள கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கவே இல்லை. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்னொரு ஏர் ஹோஸ்டஸ் ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி டெமோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
हम आपके सुरक्षा सेवा के लिए यहाँ मौजूद हैं, लेकिन आपसे निवेदन है सोशल डिस्टेंस बनाए रखने में हमारी मदद करें। जब तक जरूरी ना हो अपनी सीट से ना उठें। ரிட்டர்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துலேயே உட்கார்ந்ததுனால ஏர் ஹோஸ்டஸ் வந்து எமர்ஜென்சி டைமில் விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏர் ஹோஸ்டஸ் யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு, புரியாத மாதிரியும் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே சொல்லி வச்சோம். அந்த டைமில் ஃப்ளைட் வந்து கிளவுட்ஸை கிழிச்சிட்டு வேகம் எடுத்து ரொம்ப ஸ்பீடாக ஃப்ளை ஆச்சு. பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நவ் வி ஆர் ஆன் த கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் மேலே பறந்துட்டு இருக்கிறது அப்படியே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம். எப்படியே ஒரு ஃபோம் மேலே அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. க்ளவுட்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃப்ளைட் டெயில் போர்ஷன் அண்ட் ஃப்ளைட்டில் இருந்த லைட் எல்லாத்தையும் வந்து மொபைலில் அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணது பார்க்கையில் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கும் வந்து மொபைலில் இவ்வளவு டெக்னிக்கலாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னோடய டாட்டர்ஸ் வந்து கமெண்ட் கொடுத்தாங்க, என்ன மாமி எதையோ சாதிச்ச மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்களேன்னு கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே வந்து நான் என்னுடைய வீடியோ ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இது ஃப்ளைட்டோட விங்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டோட அந்த டெயில் போர்ஷனையும் அங்கேயே இருந்து அந்த சீட்லேருந்தே நான் கவர் பண்ணியிருக்கேன். அது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளாலேயே வந்து மொபைலில் இருக்கக்கூடிய அந்த கேமராவை இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சன்செட் ஆகிறதையும் வந்து அந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கையில் இருந்துட்டு ஸ்கையே ஷூட் பண்ணுறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஃப்ளைட்டு பறக்கிற இடத்த தவிர மீது எல்லா இடத்துலையும் டார்க்காக இருந்துச்சு. அதனால் ஃப்ளைட்டு அண்ட் ஃப்ளைட்லேருந்து வர லைட்டு எல்லாத்தையும் பார்க்கையில் வந்து ஒரு சில்வர் லைனிங் மாதிரி அந்த டார்க்னஸில் தெரிஞ்சிச்சு. அதை பார்க்கையில் வந்து மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு சிலிர்ப்பு இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இது ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன். விதின் ஷார்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி லைட்ஸ், சென்னை ஏர்போர்ட் லைட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் அகெயின் ஃப்ளைட்டு சென்னையில் வந்து லேண்ட் ஆகல. சீட் பெல்ட்டையும் தாண்டி உடம்பில் ஒரு ஜெர்க் ஆச்சு. அதோடு வந்து ஏர்போர்ட் லைட்ஸு, ஏர் ஹோஸ்டஸ், அவங்களோட க்ரீட்டிங்ஸ், வாட்டர் பாட்டில், ரிசப்ஷன் எல்லாத்தையும் தாண்டி பாபாவை தரிசித்த அந்த சந்தோஷத்தோட சென்னை ஏர்போர்ட்டுக்கு குடும்ப சகிதமாக வந்து சேர்ந்துட்டோம். வி ஆர் வெரி ஹாப்பி. சென்னை ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோடு வந்து சென்னை சிட்டியினோட லைட்ஸும் ஆட் பண்ணி அதனோட கிளாமரை ஜாஸ்தி பண்ணுது. ஒரு அமெச்சூர் யூடியூபர் அண்ட் வீடியோகிராஃபருக்கு நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டும் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டில் என்னுடைய அந்த இமோஷன்ஸை கன்வே பண்ண முடியாது. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் சீட் பெல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு
ஃப்ளைட்டில் இருந்து கெட் டவுன் ஆகிறதுக்கு ரெடி ஆகணும். அப்படி கெட் டவுன் ஆக ரெடி ஆகிட்டே இருக்கையில் சாய்பாபாவை ப்ரே பண்ணி என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ஃபுல்லாக ப்ரே பண்ணிவிட்டு ஐ கம்ப்ளீட் திஸ் வீடியோ அண்ட் ஐ வில் மீட் யூ சூன் வித் த ஏர்போர்ட் இன் சென்னை அண்ட் இட்ஸ் ஸ்பெஷாலிட்டிஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஷிரடி போயிட்டு வந்து எங்களுடைய சஷ்டியத்தை பூர்த்தி டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு எல்லாரும் பிளான் பண்ணோம். பிளான் பண்ண மாதிரி சஷ்டியத்தை பூர்த்தி நல்ல கிராண்டியூரா முடிஞ்சிச்சு. அந்த சஷ்டியத்தை பூர்த்தி வீடியோ அப்லோடோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வியூஸ். இஃப் யூ லைக் த வீடியோ பிளீஸ் கிவ் அ ஷேர். தேங்க்யூ. ஓம் சாய்.